வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா தான் இங்கே தாக்குதல் நடந்துச்சு, இந்த தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க இந்தியா தான் காரணம் அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலுக்கு வந்து இந்தியாவுடைய உளவு அமைப்பு தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொல்லிட்டு வருது. அப்படி நம்முடைய இந்திய உளவு அமைப்பு வந்து எங்கே தாக்குதல்களை நடத்துனாங்க, எதுக்காக பாகிஸ்தான் இப்படி கதறுது அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஜம்முவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ட்ரோன் அட்டாக் நடந்தது இல்லையா, அதே போல மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ உளவுத்துறை வந்து நமக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது அந்த அட்டாக் வந்து எங்கெங்க நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை நாம இந்த வீடியோல பார்த்தறலாம். அதை தொடர்ந்தே பார்த்தோம் அப்படின்னா, பாலைவனத்துல 100க்கும் மேற்பட்ட புதிய ஏவுகணை தளங்களை வந்து சீனா அமைக்குது அப்படின்னு, இப்படி ஏவுகணை தளங்களை அமைக்கிறது வந்து அணு ஆயுதங்களை குவிக்கிறதுக்கா அப்படின்னும் அந்த தகவல்களை வந்து அமெரிக்கா வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க. மேலும் சீனா இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டு வருது அப்படின்னும் அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஐநா அமைப்பால பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஹபீஸ் ஐயத் வந்து பாகிஸ்தான்ல சுதந்திரமாக உலவி வருவதாக சொல்லப்படுது. பாகிஸ்தான்ல இருக்கும் லாகூர் அருகே ஹபீஸ் ஐயத்தோட வீடு வந்து இருக்கு. பிரம்மாண்டமாக இருக்கும் ஹபீஸ் ஐயத்துடைய வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மாதம் 23ஆம் தேதி வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றுச்சு. இந்த தாக்குதல்ல 3 பேர் வந்து பலியாயிருக்காங்க, மேலும் 24 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் தொடர்பாக அங்குள்ள கார் மெக்கானிக் ஒருவர் வந்து அந்த நாட்டு போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த தாக்குதலுக்கு இந்தியாவுடைய உளவு அமைப்பான ராதா காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கு. பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மொயித் யூசப் அவர்கள் வந்து செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. அப்போதுதான் அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான்ல கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் இந்தியர் அப்படிங்கறதும், இந்தியாவுடைய உளவு அமைப்பான ராவுடன் அவர் தொடர்புல இருந்ததும் தெரிய வந்திருக்கு எங்களுக்கு, அதனால இந்த ஒட்டுமொத்த தாக்குதலும் இந்திய ஆதரவுடன் தான் நடைபெற்றது அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இன்றி எங்களால கூற முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது தொடர்பாக எத்தகைய உளவு தகவல்கள் கிடைத்தது என்பதை பற்றி எந்த தகவலும் மொயித் யூசப் அவர்கள் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதாவது குருட்டாம்போக்கில் தனக்கு இருக்கிற எதிரி ஒண்ணு இந்தியா தான் இப்போதைக்கு, அதனால இந்தியா மேல அவர் பழி போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. அப்படியே தாக்குதல் நடத்தி இருந்தாலுமே அதுல தவறில்லை அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. விமானங்கள் மூலமாக, அதாவது ட்ரோன்கள் மூலமாக ஊடுருவும் அபாயம் உள்ளதாக தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் உளவுத்துறை வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு விமானப்படை தளம் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து 2 ஆளில்லா விமானங்களான ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்களை நடத்தினாங்க. அப்போது பார்த்தோம் அப்படின்னா விமானப்படை தளம் கட்டிடம் சேதமடைந்தது. இதனை தொடர்ந்துதான் அடுத்தடுத்து ஆளில்லா விமானங்கள் வந்து ஜம்மு வான்பரப்புல வந்து பறக்க விடப்பட்டன. இதனால ஜம்மு காஷ்மீர்ல பாதுகாப்பு படையினர் வந்து உஷார் நிலையில வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ஆளில்லா விமானங்கள் ஊடுருவும் அபாயம் இருப்பதாக தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நம்முடைய மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது தமிழகம் கேரளா வழியாக இந்தியாவுக்குள்ள ஆளில்லா விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு உளவுத்துறை தகவல்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தின் ராமேஸ்வரம் கடற்பரப்பு அருகே இலங்கை பகுதியில சீனா ஊடுருவி நிற்கிறது. ஹம்பன்தோட்டா துறைமுகமும் சீனா வசமாகி உள்ளது. இதனால இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்னு ஏற்கனவே எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாம மேலும் சிரியா ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டு இருக்கும் ISIS தீவிரவாதிகள் வந்து கேரளாவுக்கு திரும்பி உள்ளதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. இதன் பின்னணியில தான் தமிழகம் கேரளா வழியாக இந்தியாவுக்குள்ள ஆளில்லா விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதாகவே உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்க. இந்த எச்சரிக்கை வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பாதுகாப்பை வந்து இந்திய தரப்புல இருந்து பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் எந்தவித ட்ரோன்களும் யாரும் பறக்க விடக்கூடாது அப்படின்னு பொதுமக்களுக்கும் நம்முடைய ராணுவ தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால யாரும் வந்து இந்த மாதிரியான ட்ரோன்களை பறக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மேலும் பறந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக சுட்டு வீழ்த்திருக்கும் மத்திய அரசு வந்து அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க. மேலும் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரோன்கள் பறந்தது அப்படின்னா அதை உடனடியாக சுட்டு வீழ்த்தணும், அல்லது அதை தடுத்து கண்டுபிடிச்சு அதை வந்து தாக்கணும் அப்படின்னும்
இப்போ உத்தரவு போட்டு அதுக்கான பாதுகாப்புல வந்து களமிறங்கி இருக்காங்க இந்தியா. இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை செலுத்தவல்ல சைலோ எனப்படும் தளங்களை தன் பாலைவன பகுதி ஒன்றில் நிலவுகிறது சீனா அப்படின்னு அமெரிக்காவுடைய பத்திரிகைகள் வந்து செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது சீனா தன்னுடைய அணு ஆயுத வலுவை அதிகரிப்பது கவலைக்குரியது அப்படின்னும், இது குறித்து அமெரிக்கா உடனே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சீனா தன் மேற்கு மாகாணத்தின் பாலைவன பகுதிகளில் இந்த சைலோக்களை கட்டமைத்து வருவதாக வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட பல நாளிதழ்கள் வந்து செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு தன் ஆயுதங்களை மறைப்பது சிரமமாகிவிட்டது அப்படின்னு அமெரிக்காவுடைய உள்துறை செய்தி தொடர்பாளரான நைட் ஃப்ரைஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. மேலும் சீனா தன்னுடைய பல தசாப்த அணு ஆயுத கொள்கைகளில் இருந்து மாறுபட்டு நடப்பதாக தெரிகிறது அப்படின்னு ஃப்ரைஸ் அவர்கள் விமர்சித்திருந்தாரு. சமீபத்தில் வெளியாகியிருக்கும் செய்திகள், நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் சீனாவுடைய அணு ஆயுத எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கலாம் என்பதையே காட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறாரு நைட் ஃப்ரைஸ் அவர்கள். இதனால சீனாவுடைய ஆயுதங்கள் வந்து அதிகரிக்கிறதுனால கவலை அளிக்கிறது அப்படின்னாலும், சீனாவுடைய நோக்கம் என்பது குறித்து சந்தேகம் எழுவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அணு ஆயுத அபாயத்தை குறைக்க யதார்த்தத்துல சாத்தியமான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கம் சீனாவுடைய அரசு செய்தித்தாளான குளோபல் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அமெரிக்கா மற்றும் சில மேற்கத்திய நிறுவனங்கள் தொடர்ந்து சீனாவுடைய அணு ஆயுத அதிகரிப்பு மற்றும் புதிய ஏவுகணை சைலோக்கள் அமைப்பது குறித்தும் மதிப்பீடுகளை செய்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் அமெரிக்கா வந்து வதந்தி அடிப்படையில் இந்த மாதிரியான பிரச்சனையை கிளப்பி விட்டு இருக்கு அப்படின்னும், பொதுமக்களை வந்து சீனாவுடைய அணு ஆயுதத்தின் பக்கம் திசை திருப்பி சீனாவை அதற்கு எதிர்வினையாற்ற வைப்பதுதான் அமெரிக்காவுடைய நோக்கம் அப்படின்னு குளோபல் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்கு. சீனாவுடைய அணு ஆயுத திறனை வளரவிடாமல் தடுப்பதும் இது தொடர்பாக சர்ச்சையை உண்டாக்குவதும் தான் அமெரிக்காவுடைய நோக்கம் அப்படின்னு குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல சைலோக்கல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது என்ன சைலோக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஏவுகணையை செலுத்துவதற்காக அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் போன்றவற்றை வந்து தயாராக வைக்கப்படும் குழி போன்ற தளங்களை தான் சைலோக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சைலோக்கல்ல வைத்து ஏவுகணைகள் வந்து பராமரிப்பு பணிகளை செய்யவோ அல்லது பழுது பார்க்கவோ எளிதில ஏவவோ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சீனா வந்து 119 சைலோக்களை அதன் கன்சு மாகாணத்தில் இருக்கும் பாலைவன பகுதிகளை நிறுவ வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை வந்து சொல்லியிருக்கு. மேலும் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததுனால சீனாவுடைய அணு ஆயுத கொள்கையில வரலாறு காணாத மாறுதல்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைலோக்களில் சீனாவின் TF-41 ஏவுகணைகள் வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பல அணு ஆயுதங்களை ஒன்றாக எடுத்து சென்று அமெரிக்காவை தாக்கும் வலிமை உடையது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் குளோபல் டைம்ஸ் பத்திரிகையோ TF-41 ஏவுகணை திட எரிபொருளில் இயங்கக்கூடியது என்றும், அந்த ஏவுகணை வந்து ஹை மொபைலிட்டி லான்ச்சர் வாகனம் மூலம் ஏவப்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கு. சமீபத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா, சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 100வது ஆண்டை நிறைவு செய்வதற்காக ஒரு விழாவை வந்து கொண்டாடினாங்க. அப்போது பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்ன சொன்னார்னா, சீனாவை சீண்ட நினைத்தாலோ அல்லது சீனா மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்தாலோ அவர்களுடைய தலை சீன பெருஞ்சுவற்றில் அடித்து நொறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் சீனா தன் இராணுவ பலத்தை அதிகரிக்கும் என்றும், தைவானை தன்னோடு இணைக்கும் என்றும், ஹாங்காங்ல சமூக அமைதியை நிலைநாட்டும் அப்படின்னு ஜி ஜின்பிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்துதான் சீனா ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட இருக்கு. சீனாவுடைய இந்த அணு ஆயுத போக்கு வந்து உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே இருக்கு, மிகப்பெரிய ஆபத்தாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் சீனா தன்னோட இராணுவத்தை நவீனமயமாக்கி வர்றதுனால இந்த ஆயுதங்களின் எண்ணிக்கை வந்து இரு மடங்காக அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை ஒப்பிடும் போது தங்களிடம் மிக குறைவான அணு ஆயுதங்களை இருப்பதாக சொல்லி வருது சீனா. இரு தரப்புக்கும் மரியாதை கொடுக்கும் விதத்துல ஏற்பாடு செய்யப்படும் பேச்சுவார்த்தைக்கு சீனா எப்போதும் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கு. ஆனா மேற்குலகின் கருத்துக்களை கண்டு கொள்ளாமல் சீனா தன் பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில இன்னொரு பக்கம் சொல்லிட்டு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் சீனானால உலகுக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த ஆபத்து காத்திருக்கு அப்படின்னும், இதனால சீனாவை வந்து நாம எல்லோருமே ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும், அதை அடியோடு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.